அனைவருக்கும் வணக்கம். நாம் கோரக்கற்சித்தர் அருளி செய்த சந்திரரேகை என்கிற நூலிலிருந்து பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய பதிவிற்கான பாடல்களை பார்க்கலாம். கொஞ்சிடுமே ரவி மதியும் குமுகுமு என்று குறையாமல் சயனித்து இரு கால் நீட்டி துஞ்சாமல் இடக்கையை முடிமேல் வைத்து துலங்கு சுழி பிரணவத்தை தொகுத்து நாட்டி அஞ்சாமல் கேசரத்தில் மனத்தை வைத்து அமைதியுடன் வாசிதனை சமமாய்த்தாக்கி வஞ்சமர பராபரனை தரிசித்தேதான் வாதையின்றி தூங்காமல் தூங்கிக்கானே. யோகநித்திரை என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான தூங்காமல் தூங்கக்கூடிய தூக்கத்தை பற்றி இங்கே கோரக்கற்சித்தர் குறிப்பிடுகிறார். ரவி மதியும் குமுகுமு என்று கொஞ்சிடும் என்று சொல்லுகிறார். சந்திரகலை சூரியகலை ஆகிய இந்த இரண்டும் சரியாக பிணைக்கப்பட்டுவிட்டால் ஒன்றை ஒன்று விரட்டி துரத்தி சுற்றி சுழன்று ஒரு சுழற்சியை ஏற்படுத்துகிறது. அப்படி அந்த சுழற்சி என்பது ஏற்பட்டுவிட்டால் வாசியின் நடனம் என்பது சுலபமாக வாய்த்துவிடும். இதை செய்து கொண்டிருக்கும் போதே இந்த வாசியின் சுழற்சி குறையாமல் இருப்பதற்கு படுத்து உறங்கும் போதும் யோக நிலையிலேயே உறங்க வேண்டும். அந்த நிலைக்கு யோக நித்திரை என்பதாகவும் ஒரு பெயர் கொடுத்திருக்கிறார்கள். இந்த சந்திரகலை சூரியகலையினுடைய சுழற்சி என்பது சற்றும் குறைந்து விடாதபடியாக படுத்து இரு கால்களை நீட்டி இடக்கையை தலையின் பின்புறம் வைத்து சுழுமுனையிலே மனத்தை நிறுத்தி கேசரம் என்று சொல்லக்கூடிய ஆகாயத்திலே மனம் செல்லும்படியாக பாவனை செய்து வாசியை சமமாக நடத்தியபடியாக தூக்கத்திலேயும் கவனமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய இந்த நிலைக்கு யோக நித்திரை, வாசி நித்திரை என்று பெயர். பராபரத்தை தரிசிக்க வேண்டும் என்று விரும்பிவிட்டால் தூங்காமல் தூங்க வேண்டும். தூங்கும் போதும் கூட கவனமாக தூங்க வேண்டும். சந்திரகலையை உயர்த்தி இடது கையை தலையின் பின்புறமாக வைத்து பிடரியை தொட்டிருக்கும்படியாக வைத்து படுத்தபடியாக வாசியை சிந்தனை செய்தபடியாகவே நித்திரை கொள்ள வேண்டும். இந்த நித்திரைக்கு யோக நித்திரை, வாசி நித்திரை, பிடரி தூக்கம் என்பதாகவும் பெரியவர்கள் பெயர் கொடுத்திருக்கிறார்கள். ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்தவேதத்திலே சொல்லும்போது சதா பிராணியாமியாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். தூங்கும் போதும் கூட கவனம் வாசியிலேயே இருக்க பழக வேண்டும். அப்படி பழகும்போது சுழுமுனை தரப்பும் ஞானம் என்பது வாய்ப்பதும் சுலபமாகும் என்று ஞானபிதா சொல்லியிருக்கிறார்கள். உண்ணும் போதும் உயிரெழுத்தை உயரே வாங்கு, உறங்கும் போதும் அதுபோலே செய்யலாகும், பெண்ணின்பால் இந்திரியம் விடும்போதெல்லாம் பேணி வளம் மேல் நோக்கி அவத்தில் நில்லே. இந்த வகையாகவே சித்தர் பெருமக்கள் நமக்கு யாவற்றையும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். உண்ணும் போதும் உறங்கும் போதும் கவனம் என்னவோ வாசியிலேயே நிலை பெற்றிருக்க வேண்டும் என்றே சித்தர் பெருமக்கள் குறிப்பிடுகிறார்கள். கருத்து நாம் ஏற்கனவே தெரிந்திருந்ததுதான், வார்த்தைகள் வேறு, சொல்லிய நபர் வேறு. நாம் ஏற்கனவே பார்த்தவற்றையே இங்கே கோரக்கர் பெருமான் மறுபடியும் நமக்கு சொல்லி நினைவூட்டுகிறார். எல்லா சித்தர்களும் சொல்லக்கூடிய கருத்து என்னவோ ஒன்றாகவே இருப்பதை தொடர்ச்சியாக நாம் ஒப்பிட்டு காட்டி வருகிறோம். காணவே கமல ஒளி கலந்து ஊடாடும் காரணியாள் நாரணியாள் கருத்தோடு எய்தி ஆணவமாம் காமியங்கள் அடங்கிப் போக அருகிருந்து அமுதப்பால் அன்னை ஈவாள் பேனவே பொன் மேறு நேராய்த் தோன்றும் புகழுதற்கு அதன் பெருமை புத்தேன் மொய்க்கும் நாணவே நவகோணம் நடுவாய்க்கானும் நாரணனார் பீடம் ஏழு மாடம் உண்டே. கமல ஒளி, கமலம் என்பது தாமரை, தாமரை பிரகாசம். இந்த தாமரை பிரகாசம் என்று சொல்லும்போது தாமரைக்கு ஏராளமான
இதழிகள் இருப்பதை பார்த்திருக்கிறோம். அதுபோல ஜீவனுடைய பிரகாசம் என்பது அதிகரித்த போது 1008 இதழ்களை வெறித்திருக்கக்கூடிய தாமரையைப் போல அதனுடைய ஜோதி பிரகாசம் என்பது இருக்கும் என்றே அனைத்து சித்தர்களும் சொல்லுகிறார்கள். இப்படியாக யோக நித்திரையை அனுபவப்படுத்தி சதா காலமும் வாசியிலேயே கவனத்தை வைத்திருக்கும் போது இந்த கமல ஒளி என்பது பிரகாசிக்கும். அது மட்டுமல்ல, யோக சித்திக்கு காரணமாக இருக்கக்கூடிய நாரணி, நாராயணி, நாராயணன் என்பது திருமால் என்கிற மனமாகும். மனமே விஷ்ணு. அந்த விஷ்ணுவை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய சக்தியாக இருப்பவள் நாராயணி. இது மனதின் படிநிலைகளிலே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெயர் ஏற்படுகிறது. பிரம்மா, விஷ்ணு, உருத்திரன், சதாசிவன், மகேஸ்வரன் என்பதாக பலவிதமான படிமங்கள் இருக்கின்றன. அந்த ஒவ்வொரு படிமமும் இரண்டு தன்மைகளோடு இணைந்திருக்கிறது. சிவசக்தி அல்லது ஆண் பெண் தத்துவத்தோடு இணைந்திருக்கிறது. நாரணன், நாரணி என்று சொல்லப்படுவது மனதின் மேன்மையை சொல்வதற்காகவே சொல்லப்படுகிறது. மனத்தின் திறத்தால் நம்முடைய 8 விதமான துர்க்குணங்களும் அகன்று போகும். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், டம்பம், அசூயை என்று சொல்லக்கூடிய 8 விதமான துர்க்குணங்களும் அங்கே கலைந்து போகும். இந்த 8 விதமான துர்க்குணங்களும் கலைந்து போன இடத்திலேதான் அமுதப்பாலை அன்னை பராசக்தி நமக்கு இறக்கி தருவாள் என்று சொல்லுகிறார். ஜீவசக்தியாகிய வாயுவே மேலே சென்று சுழுமுனை வாசலை திறந்து அமுதத்தை கீழே இறக்கி கொண்டு வருகிறது. இதுவரையிலும் நாம் அருந்தி இருக்காத புதுவிதமான ஒரு தேன் என்பது சிரசிலிருந்து இறங்கி வரும். இப்படி ஒரு சுவையை, இப்படி ஒரு இனிமையை இதுகாரும் நாம் கண்டிருக்கவில்லை என்று சொல்லும்படியான ஒரு தேன் போன்றதொரு சுவை நீர் சிரசிலிருந்து இறங்கி வரும். நாரணாருடைய பீடம் என்பது 7 மாடங்கள் கொண்டது. 6 ஆதாரங்கள், அதை கடந்த சகஸ்திரதலம், இவற்றையே 7 மாடங்கள் என்று பொதுவாக குறிப்பிடுகிறார்கள். நாராயணன் என்று சொன்னாலும், மகேஸ்வரன் என்று சொன்னாலும், சதாசிவன் என்று சொன்னாலும், எல்லாமே ஜீவனும் ஜீவனிலிருந்து புறப்பட்டு வந்த ஜீவசக்தியாகிய வாயுவும் ஆகிய இந்த இரண்டும் சேர்ந்த சேர்க்கையே என்பதை தொடர்ச்சியாக நாம் சித்தர் பாடல்கள் வாயிலாக பார்த்து வருகிறோம். இது சரியாக நடந்துவிட்டால் அடுத்து என்ன நிகழும் என்பதை பற்றியும் கோரக்கர் சித்தர் சொல்லுகிறார். உண்டான உச்சி வெளி உயரத் தூக்கும், ஊத ஊத உடல் வலுத்து உரியும் சட்டை, அண்டரண்டம் ஒன்றாக அமைந்து ஊடாடும் ஆச்சரியம், வைர உயர் தம்பம் உண்டு, கண்டு நிறை கத்தூரி வாசம் தேகம், கம்பமேல் காலற்ற காலோமெத்த செண்டு மலர் 1008 இதழாம் கோட்டம், சிறந்த மணி முச்சுடர் ஆனந்த வீடே. இப்படியாக எல்லா காலங்களிலும் வாசியை பற்றிய சிந்தனையோடு இருக்கும் போது உச்சி வெளி என்று சொல்லக்கூடிய ஆகாய வெளிக்குள்ளே மனம் மேலே செல்லும், உயரத் தூக்கும். வாசி கொண்டு சுழுமுனையிலே ஊத ஊத உடல் என்பது பலம் அதிகரிக்க காணும். அது மட்டுமன்றி தேகத்திலே பாம்பு தோலை உரிப்பதைப் போல உடற்தோல் சட்டை சட்டையாக உரியக்கூடிய ஒரு பக்குவம் என்பது ஏற்பட்டுவிடும். இவை எல்லாம் ஏற்படுவது என்பது அத்துணை சுலபம் அல்ல. இடைவிடாது வாசி கவனத்திலே இருக்கும்போது உடலிலே இந்த வகையான மாற்றங்கள் ஏற்படுகின்றன. உச்சிவெளி உயர தூக்கும் போது வாசியை தொடர்ச்சியாக பயிற்சி செய்ய செய்ய உடலிலே காங்கை என்று சொல்லக்கூடிய உஷ்ணம் என்பது ஏற்பட்டு தோல்வியாதியைப் போல ஒரு தோற்றம் கொடுத்து நம்முடைய மேற்தோல் என்பது சட்டை சட்டையாக உரிந்து கலன்று வரும். இது ஆச்சரியமான ஒரு விஷயமாகவே இருக்கிறது. அண்டரண்டம் ஒன்றாக அமைந்து அங்கே ஆடுவதை பார்க்க முடியும். பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சகலவிதமான அண்டங்களிலும் இருக்கக்கூடிய ஆச்சரிய காட்சிகள் எல்லாமே அவரவர் சிரசற்குள்ளே காணும். வைரத்தை போன்ற உறுதியானதும் பிரகாசமானதுமான வாசிதம்பம் என்பது நிலை பெற்று போகும்.
அது மட்டுமல்ல, தேகத்திலே வேர்வை துர்நாற்றங்கள் எல்லாம் விலகி கஸ்தூரி வாசனை வீசும். கஸ்தூரி மான் என்ற ஒரு மான் உண்டு. அந்த மானிடம் கிடைக்கக்கூடிய மனமான ஒரு வஸ்து எப்படி ஒரு சுகந்த மனத்தை கொடுக்கிறதோ, அது போன்றது ஒரு சுகந்தமான மனத்தை ஒரு யோகியின் சரீரம் பெற்றுவிடும். இவையெல்லாம் சுழுமுனை திறந்ததும் அமிர்தம் இறங்கி அதை உண்டதுமான ஒரு யோகியின் உடலிலே ஏற்படக்கூடிய மாற்றமாக இருக்கும் என்று கோரக்கர் சித்தர் குறிப்பிடுகிறார். கம்பத்தின் மேல் சந்திரகலை சூரியகலை என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டும் மேலும் கீழுமாக சஞ்சரிக்கக்கூடிய வாசிக்கம்பம் வாசித்தம்பம் என்று சொல்லக்கூடிய அந்த கம்பத்தை கடந்து மேலே சென்று விட்டால் அதன் பிறகு அங்கே வாசிக்கு வேலை இல்லை. 1008 இதழ்களை கொண்ட செண்டு போல இருக்கக்கூடிய தாமரை மலரின் இதழ்களுக்கு ஒப்ப 1008 இதழ்களை கொண்ட ஜீவனுடைய கோட்டை என்பது அங்கே இருக்கும். அந்த இடத்திலே இந்த மூன்று சுடர்களும் சென்று பிரகாசத்தை ஏற்படுத்திவிடும். சந்திரகலை சூரியகலை சுழுமுனை என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று முச்சுடர்களும் அங்கே பிரகாசத்தை கொடுக்கக்கூடியவையாக மாறி அமைந்துவிடும். இந்த இடம்தான் ஆனந்தத்தை தரக்கூடிய இடம். இதுவே ஆனந்தபுரம், ஆனந்த வீடு, பேரானந்தத்தை குறிக்கக்கூடிய இடமும் இதுதான். இதுவே மோட்சவாசல், மோட்சத்தின் நிலைஸ்தானம் என்று சித்தர் பெருமக்களால் குறிக்கப்படுகிறது. ஆனந்தம் பெருகி வளர் ஆத்மஜோதி, ஐம்பூதம் ஒன்றாக அமைந்து ஊடாடும், தான் அந்தம் ஆதி என தகர்ந்திடாது, தண்டல் இடி முழக்கம் அது தானாய் கேட்கும், போனகத்தின் ஊரல் கொட்டி பொங்கும் சாயல், புத்தேனும் மொய்த்து ஒழுகும் புருவமையம், ஈனம் அற இருவாசல் பெரும் தீயாச்சு, இகபரமும் ஒன்றாம் நற்பூரணத்தே. இந்த நிலை ஏற்படும் போது ஆனந்தம் என்பது மட்டுமே மிச்சமாக இருக்கும். இந்த ஆனந்தம்தான் ஒரு யோகி அடைய வேண்டிய ஆனந்தமாகிறது. இந்த நிலை ஏற்பட்டு ஆத்மஜோதி என்பது பிரகாசப்பட்டுவிட்ட போது பஞ்சபூதங்கள் என்பவை ஒன்றாக கலந்துவிடும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய எல்லாமே நிலம் நீரில் ஒடுங்க, நீர் நெருப்பில் ஒடுங்க, நெருப்பு காற்றில் ஒடுங்க, காற்று ஆகாயத்தில் ஒடுங்கி பராபரத்தோடு இணைந்துவிடக்கூடிய தன்மை என்பது வாசிப்பயிற்சியின் முற்றிய நிலையிலே நடைபெறுகிறது. அந்த நிலையிலே தொடக்கம் முடிவு என்கிற நிலை இல்லாது மாறிவிடுகிறது. ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை, மனம் இல்லை, உடல் இல்லை, எதுவுமே இல்லை. அது புருவமத்தியத்தை கடந்து சிரசிற்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனோடு மனம் ஐக்கியப்பட்டுவிட்ட போது நடக்கிறது. அது மட்டுமல்ல, இடிமுழக்கம் போன்றதொரு ஓங்கார நாதம் சிரசிற்குள்ளே கேட்கும். இடையராது அமிர்தபானம் என்பது சிரசின் உள்ளிலே இருந்து புருவமத்தியம் என்று சொல்லக்கூடிய சுழுமுனை வாசல் வழியாக இறங்கி வரும். அது இந்த உடல் இயங்குவதற்கு தேவையான ஆற்றல்களை சதா காலமும் வழங்கிக் கொண்டே இருக்கும். இந்த இரு வாசல், சந்திரகலை சூரியகலை என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டும் இயங்கக்கூடிய இந்த இரு வாசல்கள் பெருந்தீயாக மாறி கனகனப்பு உண்டாகி ஜோதி பிரகாசம் பெற்ற மாத்திரத்திலே தேகம் தகத்தகாயமாக மின்னும். இக வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய உடல் வாழ்க்கை, பரவாழ்க்கை என்று சொல்லக்கூடிய ஜோதி வாழ்க்கை ஆகிய இந்த இரண்டும் கடந்த நிலை அத்வைதம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை அப்பொழுது வாய்க்கும். இந்த நிலையை பெற்றுவிட்ட ஒருவர் பூரணத்தை அடைந்துவிட்டார் என்பது பொருளாகிறது. ஒரு யோகி வாசி சாதனத்திலே மேன்மை பெற்றுவிட்டால் என்ன என்ன அடையாளங்கள் ஏற்பட்டிருக்கும் என்பதை குறித்து கோரக்கர் சொல்லுகிறார். இடிவோசை போன்றதொரு சங்கநாதம் சிரசிற்குள்ளே கேட்கும். தேகத்தின் தோல் கழன்று உரிந்து பாம்பு சட்டையை உரித்ததைப் போல உரித்துவிடும். தகத்தகாயமான பிரகாசம் தேகத்திலே ஏற்படும். அது மட்டுமல்லாது இடைவிடாது அமிர்தபானம் என்பது சிரசின் உள்ளே இருந்து இறங்கி வந்து கொண்டே இருக்கும்.
தேகம் மெலிந்து எலும்பும் தோலும் நரம்புமான ஒரு நிலையை பெற்றிருக்கும் என்றும் கூறுகிறார். முழுமையான பிரகாசத்தை பெற்றுவிட்டவனாக ஒருவனுடைய உடல் மாறிவிடும். உடலிலே சுகந்த மனமாக கஸ்தூரியின் மனம் திகழும். இவையெல்லாம் வெற்றி பெற்றுவிட்ட ஒரு சித்தனின் சரீரத்திலே ஏற்படக்கூடிய மாற்றங்களாகும். இங்கே ஒரு விடயத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒரு சித்தர் எப்படி இருப்பார், அவர் சித்தர் என்பதை எவ்வாறு தெரிந்து கொள்வது, அவர் உண்மையிலேயே யோகிதானா, பெரிய நிலையை பெற்றுவிட்ட சித்த புருஷரா என்பதை தெரிந்து கொள்வதற்கு இங்கே கோரக்கர் பெருமானால் சொல்லப்பட்ட குறிகளை எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இவையெல்லாம் எவரிடத்திலே பொருந்தி இருக்கிறதோ அவரே சித்தர் என்பதை புரிந்து கொள்ளலாம். யோக சாதனம் பழகி கொண்டிருக்கக்கூடியவர்களில் எத்தனை பேருக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று நினைத்து பார்த்தால் அதற்கான பதில் நிச்சயம் இல்லை என்பதாகவே இருக்கிறது. ஏனென்றால் இதை கடப்பது என்பது அத்தனை சுலபமல்ல. விழித்திருக்கும் போதும் உறங்கும் போதும் உண்ணும் போதும் சகல காலங்களிலும் வாசியை மாத்திரமே நிகழ்த்தி கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுது மாத்திரமே இது நடைமுறைக்கு சாத்தியமாகும். மற்றவர்கள் தேர்விலே சொல்வார்களே, பள்ளி தேர்விலே இவர் தேர்ச்சிக்கு தேவையான மதிப்பெண்ணை மட்டும் பெற்று தேறிவிட்டார், உச்சநிலையை பெற்று தேர்ச்சி பெறவில்லை, இருந்தாலும் தேர்வுக்கு தேவையான மதிப்பெண்ணை பெற்றுவிட்டார் என்று சொல்லுவோமே, அதை போல இப்பொழுது யோக சாதனம் பழகி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இரக்கத்தின் பெயரிலே சித்தர் பெருமக்களால் குருமார்களால் வழங்கப்பட்ட மதிப்பெண்ணை பெற்று ஏதோ தேறிவிட்டோம் என்கிற நிலையிலே சமாதி என்பது மரணம் வரக்கூடிய அந்த கடைசி வினாடியிலே கைகூடும். முழுமையை பெற்றுவிட்ட ஒரு யோகி இங்கே கோரக்கர் பெருமானால் சொல்லப்பட்ட இந்த அடையாளங்களை கொண்டிருப்பார். இந்த அடையாளங்களை கொண்டிருப்பவர்தான் சித்தர்கள் என்று கோரக்கர் இங்கே நமக்கு அடையாளப்படுத்தி காட்டிவிட்டார். நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே வேறு பாடல்களோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.